open up. You OPN, bitch, you won't be BBM. We should be closer than friends. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாஸ்க் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ வந்து இன்கேஸ் நம்மள்கிட்ட மாஸ்க் இல்லை, இப்போ அர்ஜென்ட்டாக வெளியில் போகணும் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு டெம்பரரியாக ஒரு மாஸ்க் டிஸ்போசபிள் ப்ளஸ் ரீயூசபிள் வாஷ் ரெண்டு டைப்பில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம கையில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். அதாவது நமக்கு டக்குன்னு இப்போ வெளியில் போகணும், ஒரு மாஸ்க்குமே இல்லை, சப்போஸ் நம்மகிட்ட மாஸ்க் வாங்க போகணும் அப்படின்றதுக்காக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் துணியிலலாம் வச்சுருக்காங்க, தட் இஸ் ஃபைன். அது வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சாக இருக்கும், நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரால் வந்து உங்களுக்கு ட்ரால்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான வீடியோ அது ஐ திங்க் இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மல் வந்து கர்ச்சிப் தான் எடுத்திருப்பேன் இன்றைக்கி. இது வந்து இட்ஸ் லைக் அ நார்மல் கர்ச்சிப். உங்கள்கிட்ட நார்மல் கர்ச்சிப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி விசிபிள் கலராக இல்லைனாலும், நார்மலாக நம்ம இந்த கடைக்கெலாம் போனால் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஐ திங்க் இந்த மாதிரி சேம் கலர் ரப்பர் பேண்ட் இருந்துச்சுனாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு இது ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்து இதை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான். ஓகே, இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து லிட்டில் பிட்டே பிக்கர் சைஸ் யூனி இப்படி மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டில் வந்து இந்த ரப்பர் பேண்டை நம்ம வந்து போட்டுடுறோம், இன்னொரு எண்டில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ஓகேவா, போட்டுட்டு வி யூஸ் டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு நல்லா வந்து புஷியாக கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு இதை வந்து நம்ம இந்த லூப்பில் நான் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கு இல்லையா, அதை இப்படி இந்த இது வந்து நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்க பார்த்தா, இந்த இன்னர் பார்ட்டை வந்து இப்படி வச்சுட்டு யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் எ மாஸ்க். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வே? நீங்கள் வந்து இந்த ரப்பர் பேண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலைனாலும், நம்ம நார்மலாக இந்த எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஐ திங்க் இன்னும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இது ஒன்றுமே இல்லை, அழகாக இப்படி பிரிச்சுட்டு ரெண்டு சைடும் ரப்பர் பேண்ட் மாட்டிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இது அப்படியே இப்படி உள்ளே வச்சு ஸோ உங்களுக்கு வந்து ஈவனாக இந்த பார்ட்டு இது இதுவும் நல்லா கவர் ஆயிரும். ஸோ இட் இஸ் அ குட் வே ஆஃப் யூஸிங் த மாஸ்க். இது வந்து டெம்பரரி பர்பஸ் தான், நீங்கள் வந்து இது தின்னாக வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஐடியா இது. ஸோ இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அகெயின் அனதர் வே ஆஃப் யூஸிங் த இது வந்து நம்ம வந்து இன்னொரு வே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா, இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தெரியுதான்னு தெரில, இப்படி. ஓகேவா, ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரியே நம்ம இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இதை என்ன பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது லெங்க்த்து வந்து இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி லெங்க்த் இருக்கும் தெரியல. இப்படி பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப பிரெத் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஆப்போசிட் வேவில் வந்து இப்படி மடிச்சுட்டு டிஷ்யூவை சேம் இதே மாதிரியே ரப்பர் பேண்டை வந்து இந்த சைடு நீங்கள் போட்டுடணும். கொஞ்சம் நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த கார்னரில் பண்ணிவிட்டு சேம் மெத்தடு தான். இதை வந்து இப்படி உள்ளே வச்சு அமுக்கிட்டு இதுவும் ஒரு வெரைட்டி. ஓகே, சூப்பரான ஒரு டெக்னிக் இது. இது நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டு தூக்கி போட்டுட்டு திரும்ப வேறு டிஷ்யூ கூட வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு ஐடியா, ப்ளீஸ் ட்ரை இட். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், டைம்ஸ் அப்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். கர்ச்சிஃபு இல்லை வந்து பெரிய துணி ஏதாச்சும் ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ நல்லா மொத்தமாக ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எட்ஜில் வந்து ஈக்குவல் கலர் ஆஃப் ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா, இட் இஸ் அ வெரி பக்கா மாஸ்க்கு. நீங்கள் வந்து இதை ரீயூஸ் பண்ணலாம், வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஐ திங்க் இட் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் வீடியோ.
பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இல்லை வ்ளாக்லேயே நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு வீடியோ நான் கடைசியில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் அந்த தாத்தா எவ்வளோ வந்து அவேர்னஸோடு இருக்காரு, எப்படி வந்து மைண்ட் அவருக்கு எப்படி யோசிக்கிறாருன்னு பாருங்கள். என்ன மாஸ்க் இது? பால் வாசனையோட மாஸ்க் நல்லாதான்.